தமிழகத்தில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெற்ற தாயை மகள் கொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை மாவட்டத்தின் வெளங்கம்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் அழிவரகன் இவரது மனைவி மகேஸ்வரி வயது நாற்பது இவருக்கு அனுஷியா என்ற பதினேழு வயது மகள் மற்றும் மூன்று பிள்ளைகள் உள்ளனர் இதில் அனுஷியா திருமன்னூரில் உள்ள ஒரு பள்ளியில் பிளஸ் டூ படித்து வந்தார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிவழகன் இறந்துவிட்டார் இதையடுத்து மகேஸ்வரி கூலி வேலை பார்த்து அதில் வரும் வருமானத்தை கொண்டு குடும்பத்தை நடத்தி வந்தார் இந்த நிலையில் அனுஷ்யாவுக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த ஆனந்த்ராஜ் என்ற இருபத்தி ஆறு வயது வாலிபருக்கும் காதல் ஏற்பட்ட நிலையில் இருவரும் அடிக்கடி பேசி தங்களது காதலை வளர்த்து வந்தனர் இவர்களின் காதலுக்கு மகேஸ்வரி ஆரம்பத்திலிருந்தே எதிர்ப்பை தெரிவித்து வந்தார் ஆனால் அனுஷியா தனது காதலை கைவிடவில்லை இதற்கிடையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அனுஷியா திடீரென்று மாயமானார் இது குறித்து மகேஸ்வரி போலீஸ் கிளத்தில் புகார் செய்தார் இதில் தனது மகள் ஆனந்தராஜ் என்பவர் கடத்தி சென்று விட்டார் என்று கூறியிருந்தார் அதன் பெயரில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் ஆனால் அனுஷியா மீண்டும் வீடு திரும்பினார் காதலை கைவிட்டு பழிப்பில் கவனம் செலுத்து என அனுஷியாவிடம் பலமுறை மகசிரியை தெரிவித்ததும் பயனில்லை இதன் காரணமாக அடிக்கடி தாய் மகளுக்கு இடையே தகராறு ஏற்பட்டு வந்தது இதை குறித்து அனுஷியா தனது காதலன் ஆனந்தராஜிடம் கூறியுள்ளார் அதற்கு அவர் உன் தாய் இருக்கும் வரை நமது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டுதான் இருப்பார் அதனால் அவரை தீர்த்து கட்ட வேண்டும் என கூறி வந்தார் இந்த நிலையில் நேற்று இரவு அனுஷியாவுக்கும் மகேஸ்வருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது காதலனுடன் பழகுவேன் என கூறிய அனுஷியா ஆத்திரமடைந்து இரும்பு கம்பியால் மகேஸ்வரியை சரமறையாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த மகேஸ்வரி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து புகாரின் பேரில் போலீஸ் வழக்கு பதிவு செய்து அனுஷியாவை கைது செய்தனர் மேலும் அவரது காதலன் ஆனந்தராஜியும் கைது செய்தனர் அவர்கள் இரண்டு பேரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க